வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க 5000 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. வாரிசு சான்றிதழ் வழங்க சென்னை தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெண் கூலி தொழிலாளியிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக வீடியோ ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி லட்சுமி. இவரது மாமனார் இறந்துவிட்ட நிலையில் தனது கணவருக்கு வாரிசு சான்றிதழ் பெற வட்டாட்சியர் அலுவலகத்தில் இசேவை மையம் மூலம் விண்ணப்பித்துள்ளார். வெகு நாட்களாகியும் சான்றிதழ் கிடைக்காததால் நேரில் சென்று விசாரித்தபோது அலுவலக உதவியாளர் தாசில்தாருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என கூறி 30,000 ரூபாய் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க 5000 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. தங்களால் 15,000 மட்டுமே கொடுக்க முடியும் என கூறிய லட்சுமி தனது நகையை அடகு வைத்து பணத்தை கொடுத்துள்ளார். அதை பெற்றுக்கொண்ட அலுவலக உதவியாளர் சான்றிதழ் கிடைத்துவிடும் என கூறியதை லட்சுமியுடன் சென்ற நபர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். வண்ணாரப்பேட்டை தாசில்தார் கிட்ட அப்ளை பண்ணோம். ஆன்லைன் மூலம் இதை பதிவு பண்ணுங்க பாருங்க, 60 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணிடுறோம். அது அப்ளை பண்ணி எல்லா ப்ரூஃப் இருந்தாலும் 1 மாசம் அலைய வச்சாங்க. அலைய வச்சு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நேற்று போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி பேக்கப் கொடுக்குறதுக்கு நீங்கள் காசு கொடுங்க, 30,000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு உள்ளகிறவர் கேட்குறாரு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, ஒரு லீகலர் சர்டிஃபிகேட்டுக்கு 30,000 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னோடனே சரி கம்மியாக ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணிடுறேன், 20,000 ரூபாய் கொடுன்றாரு. அப்பயும் அந்த கூட வந்த அந்த லட்சுமின்றவங்களுடைய லீகலாருக்கு நான் வந்து கேட்குறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி 5,000 ரூபாய் கடைசிங்க அப்படின்னு சொன்னார். இப்போ உடனே 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தாசில்தார் கோவிந்தராஜன்றவர் கொடுத்துருவாரு சொல்கிறாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம ஆன்டி கரப்ஷன் டைரக்டர் கிண்டியில் கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ணி வராங்களா கேட்டால் அவங்க என்னன்றாங்க, நீங்கள் நேரடியாக வந்து கொடுத்தா தான் இந்த புகாருக்கு நாங்கள் மறுநாள் வருவோம்னாரு. சரி உடனே நான் அந்த அம்மாக்கிட்ட நீ நகை வைங்க, நகையை வச்சு கொடுங்க, நம்ம வீடியோ எடுத்து பத்திரிக்கையில் கொடுக்கலாம், நம்மளை போல் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்றதால கொடுக்கலான்ட்டு அவர் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோக்கு கொடுத்து இன்றைக்கி பத்திரிக்கையில் கொடுக்குறேன். அந்த தாசில்தார் அலுவலகத்தில் சாதாரண ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வாங்குகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. 5,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறதே கிடையாது. 14,000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தாசில்தார் கொடுப்பாருன்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து உள்ள தனசேகரன்ட்டு அவர் தாசில்தார் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாங்கி எத்தனை போய் தாசில்தார் கிட்டே கொடுக்குற வீடியோ முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். இது அவங்க எடுக்க மாட்டுறாங்க. காசு வாங்காமல் எந்த சர்டிஃபிகேட்டும் தரதில்லை சார். இல்லை இந்த அம்மா மாதிரி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இல்லை பாதிக்கப்படக்கூடாது சார். என் கண்ணதில் அவங்க கம்பல் மூக்குத்தி எல்லாத்தையும் அடமானம் வச்சா நகை ரிசிப்டே இருக்குது. அவர் கேட்டவனே தான் நகை அடமானம் வச்சு எடுத்துன்னு வரேன். அந்த அம்மா மூஞ்ச பாருங்கள், ஒரு நகை இல்லை. இது தாலி அறுக்கிறதுக்கு சமம், பெண்களுடைய தாலி அறுக்கிறதுக்கு சமம். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வராங்க, அவங்க கஷ்டத்துக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை லீகலாக வேணும், ஜாதி சர்டிஃபிகேட் வேணும், ஏதோ ஒன்று வந்தால் பணம் வாங்காமல் கொடுக்கறதே கிடையாது.